ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறதுக்காக எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி உரிமையில பேசுற மாதிரி அவர் ஒரு தற்கொலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. மாறாக ஊடகங்களையும் பகுதிகளில் மட்டும் சந்தித்து அப்படி நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணாமலை ஒரு தற்கொலி எப்படி பேசுவாரோ அது போலத்தான் அவருடைய ஒவ்வொரு கருத்தும் இருக்கிறார். முன்னுக்கு பின் தோணாது. புரட்சி தலைவி அம்மாவை பற்றி கருத்து சொல்கின்ற பொழுது என்னுடைய மனைவி கூட ஆளுமிக்கவர் என்று சொல்றார், கடுமையாக விமர்சனம் செய்கிறார். இப்படி முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தற்கொலி, இந்த தற்கொலி ஒரு ஆளுமை மிக்க தலைவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீக உண்மையும் இல்லை. அடுத்தது, இவர் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் பல்வேறு விதமான செய்திகளை சொன்னார். அவர் சொன்ன பொழுது இந்த தேர்தலில் தமிழகத்தின் 25 சீட்டுகளுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெறும் என்று சொன்னார். அதோடு மட்டுமல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காரணமாக தேர்தல் முடிந்தது, நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி என்று சொன்ன அண்ணாமலையை நான் கேட்கிறேன். முடிந்த பின்பு 25 இடம் வேண்டாம், ஒரு இடமாவது வெற்றி பெற்றீர்களா? ஒரு இடமாவது வெற்றி பெற்றிருக்கீங்களா? ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற கன்னியாகுமரி தொகுதியும் நீங்கள் தலைமை பெறும் வேண்டும் என்று அது போட்டிருக்கிறார். அப்படி வெற்றி பெற்ற தொகுதியும் துவக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பு இருக்கின்றவர் திரு அண்ணாமலை அவர்கள். அவருக்கு பயம் வந்துவிட்டது. ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் தான் தோன்றித்தனமாக பேசுகின்ற காரணத்தினால் இந்த தலைமை பொறுப்பு நமக்கு தொடர்ந்து இருக்காது, இருக்கின்ற நிலையில் எதையாவது கருத்துக்களை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக தலைமை உணர்ந்து விரைவில் அவர் இந்த தலைமை பொறுப்பிலிருந்து வெளியேற்றுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காகத்தான் அவரை எப்படி வெளியேற்றுவது என்று பார்த்து ஏதோ லண்டனுக்கு படிப்பதற்கு செல்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு இங்கே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஒருத்தருக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அரசியல் பின்புலம் இல்லாதவர், சாதாரண தொண்டராக இருந்து தன்னுடைய உழைப்பால் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் உழைத்து 40-50 ஆண்டு காலம் ஏனென்று சொன்னால் கட்சி ஆரம்பித்த பொழுதே அவர் சிவபாளையத்தினுடைய இணைச் செயலாளர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்படி பார்க்கின்ற பொழுது 52 ஆண்டு காலமாக இந்த கட்சிக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தன்னுடைய கொள்கையிலிருந்து பிறழாமல் ஏற்றுக்கொண்ட தலைமையிலிருந்து பிறழாமல் ஒரே முகத்தோடு தமிழக மக்களுடைய உணர்வுகளை மதித்து அவர் அரசு செய்திருக்கிறார்கள். எந்த விதமான அரசியல் பின்புலம் இல்லாத ஒருவர் இந்த ஒரு இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். இவரை போல எங்கோ சுற்றிவிட்டு யாருடைய சிபாஸ் நாடோ மாநில தலைவர் சொல்லவில்லை. அவருடைய வரலாறையும் இவருடைய வரலாறு எடுத்து பார்த்து என்று சொன்னால் மலைக்கு மடுவுக்கு உள்ள வரலாறு. இவர் சொல்லுவதற்கு எந்தவித கருவியும் 2026 அதிமுக 4வது இடத்துக்கு சென்றுவிடும் என்று சொல்கிறார். அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், 2026 அப்பொழுதும் தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் தேர்தல். அதில் வெற்றி பெறுவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஆட்சி கட்சியிலே அமர்வது போட்டதற்குரிய கழகத்தினுடைய பூச்சியாக எடப்பாடி பழனிசாமி என்று தெரிவித்துள்ளேன். ரஜினிகாந்த் அவர்கள் பேசும் பொழுது 12 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இல்லைன்னா கூட கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரு கலைஞர் அவர்களும், அடுத்து இப்ப ஸ்டாலினும் குறித்து சொல்றாரு. சிலர் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லைன்னா கூட ரொம்ப தடுமாறிடுறாங்க, தலைமை இல்லாதது போல அவர் வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். திரு ரஜினிகாந்த் அவர்கள் போகின்ற இடத்தில் அங்கே இருக்கின்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு சில கருத்துக்கள் சொல்லக்கூடிய நபர்.
வரலாற்றை அவர் பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்றத்திற்கு நீண்ட காலமாக தலைமை பொறுப்பில் இருந்தவர் வரையிலும் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அதற்கு அடுத்த தலைமை ஏற்கக்கூடிய ஒரு சூழலை தன் மகனுக்கு உருவாக்கி கொடுத்து பல்வேறு நிலைகளில் அவரை உயர்த்தி கொண்டிருந்தார். அவர் ஆட்சி பொறுப்பில் ஏற்ற பொழுது முதலில் அவருக்கு இளைஞர் மாநில செயலாளர் பொறுப்பை கொடுத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வைத்தார். அங்கே இருக்கின்ற தலைவர்கள்லாம் அவர்களுக்கு உரிமையாக இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து அவரை மாநிலம் முழுவதும் ஒரு இளைஞர் தலைவர் என்பதை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்து அது வெற்றி கண்டார். அடுத்ததாக தேர்தல் முடிந்து ஆட்சிக்கு வந்த பொழுது தன்னுடைய மகனை அழைத்து வந்து சட்டமன்ற உறுப்பினராகி துணை முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்து அவருடைய நல்ல துறை உள்ளாட்சித்துறையை கொடுத்து நிர்வாகத்திலேயும் அவர் திறம்பட மேற்கொண்டு வந்து அவருக்கு வாய்ப்பை கொடுத்தார். இப்படி எல்லா வகையிலேயும் தன்னுடைய மகனை தனக்கு அடுத்தபடியாக அவர்தான் வருவார் வரக்கூடும் என்று அடுத்த கட்ட தலைவர்களை எல்லாம் செவி செய்து அவர் மறைகின்ற நேரத்தில் அந்த தலைமை பொறுப்பை அவரிடத்திலே ஒப்படைத்து சென்றுவிட்டார். இப்படி இருக்கின்ற பொழுது ஏற்கனவே அந்த கட்சியுடைய தலைவராக இருந்தவர் திரு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவரோடு பயணம் செய்து 30-40 ஆண்டு காலமாக அரசில் இருந்து இளைஞரணி செயலாளராக, மேயராக, சட்டமன்ற உறுப்பினராக, துணை முதலமைச்சராக இத்தனை பதவிகளும் அவருடைய பார்வையில் கிடைத்து இந்த கட்சிக்கு தலைமையேற்று தேர்தலை சந்தித்து முதலமைச்சராக. ஆனால்